ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியிலே சீக்கிரமே ஸோ வீடியோ ஒன்று அனைத்து உங்களுக்கு குணமான நடிகர் ஸோ அமைந்த என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரிங்களா. ஆ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து எப்படி சொல்றது ஒரு பிளாக் பஸ்டர்லாம் இல்லை, மெகா மெகா பிளாக் பஸ்டர் ஓகேவா. அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு சரிங்களா. கடை நவம்பர் 11 அப்டேட் வந்திருக்கு. இந்த யூனிவர்சல் இதெல்லாம் நம்புறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில டைம்ல நல்லது நடக்கும். இதை தாண்டி இந்த டைம் நம்ம நினைக்கிறது நடக்கும். இது வந்து டைம் கான்செப்ட் ஆகும். 10 மணி 10 நிமிஷம் 11 மணி 11 நிமிஷம் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப 11 மணிக்கு ஒரு சரியான அப்டேட் சரிங்களா. என்னன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த சர்வேயர் டிராஃப்ட்மேன் ஓகேவா, சர்வே டிராஃப்ட்மேன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்எஸ்பர்சன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அதுக்கான ஜிஎஸ்டி எக்ஸாம் நம்ம நவம்பர் 9 எழுதிட்டோம் ஓகேவா, நவம்பர் 9 எழுதிட்டோம். இப்போ என்னன்னா அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடிஐ சிலபஸ், டிப்ளமோ பிஇ படிச்ச சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேடி சிலபஸ் தான் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறமா கேஸ்லாம் போட்டு எக்ஸாமே தள்ளி வச்சாங்க. இது சர்வேக்கான எக்ஸாம், சர்வேக்கான எக்ஸாம் மொத்தமா தள்ளி வச்சுட்டு இப்போ சம் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ எல்லாருக்குமே ஐடி சிலபஸ் தான், புரியுதா, எல்லாருக்குமே ஐடி சிலபஸ் தான். அப்போ நீங்க பிஇ சிவிலா இருந்தா ஐடி சிலபஸ் எழுதிக்கோங்க, டிப்ளமோ சிவிலா ஐடி சிலபஸ் எழுதிக்கோங்க, நீங்க ஐடிஐயா ஐடி சிலபஸ் எழுதிக்கோங்க. இப்போ என்னன்னா ஐடிஐ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, பிஇ படிச்சவங்க அத்தனை பேர் நவம்பர் 9 ஜிஎஸ் எழுதிட்டீங்க. இப்போ நம்ம டெக்னிக்கல் மட்டும்தான் எழுத போறோம் ஓகேவா, டெக்னிக்கல் மட்டும் தான் எழுத போறோம். அப்படி பாக்குறப்ப இந்த சர்வேயருக்காகட்டும் டிராஃப்ட்மேனுக்காகட்டும் ஃபீல்ட் சர்வே டிராஃப்ட்மேனுக்காகட்டும் ஓகே. சோ இதுக்கான எக்ஸாம் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜனவரி 19. இது என்ன விஷயம்னா காலையில 9:00 to 12:00 வரைக்கும் சர்வேயர் எக்ஸாம் நடக்குது கரெக்டா, சர்வேயர் எக்ஸாம் நடக்குது. மதியம் 2:30 வரைக்கும் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் நடக்குது கரெக்டா. 19/1/2020 அன்னைக்கு சப்ஜெக்ட் கோடு எல்லாருக்குமே இதுதான், 387 388. ஸோ சர்வேனா இந்த கோடு, டிராஃப்ட்மேனா இந்த கோடு, புரியுதுங்களா. ஸோ எக்ஸாம் ஜனவரி 19. இப்போ நம்ம 9 மாசம் நிற்கிறோம் கரெக்டாக, இன்னும் 2 மாசம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த சர்வே சிலபஸை 1 மாசம் படிக்கலாம், 2 மாசம் இருக்கு. ஸோ படிச்சு முடிக்க 1 மாசம், ரிவிஷன் பண்ண 1 மாசம், 2 மாசம் அழகாக அந்த ஜாப் வாங்கிடலாம். திரும்ப பிஇ படிச்ச டிப்ளமோ படிச்ச சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் இதையும் போட்ட விட்டீங்கன்னா யாருமே பொறுப்பு போக முடியாது, புரியுதா, யாருமே பொறுப்பு போக முடியாது. இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கெல்லாம் சும்மா வார்த்தை, இது இது ரியலாகவே நடந்திருக்கு இப்போ ஓகே. சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க, படிச்சு முடிக்கிறது உங்களோட வேலை ஓகே. ஸோ இந்த சர்வேக்கான டிராஃப்ட்மெண்ட்காக இப்போ என்ன விஷயம்னா இதில் ஒரு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அது என்னன்னா ஐடிஐ சர்வே ட்ரேட் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்கன்னா அவங்க சர்வே மட்டும் தான் எலிஜிபிள், டிராஃப்ட்மேன் ட்ரேட் மட்டும் படிச்சிருக்கவங்க டிராஃப்ட்மேனுக்கு எலிஜிபிள் கரெக்டா. இப்போ நீங்கள் பிஇ டிப்ளமோ அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம்ல, எப்போ ஆகஸ்ட் 1 வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணோம்ல, அந்த அப்ளை பண்ணப்ப நீங்கள் வந்து ஜேடிஓ போஸ்ட் கொடுத்துருப்பீங்க, டிராஃப்ட்மேன் போஸ்ட் கொடுத்துருப்பீங்க, சர்வேயர் போஸ்ட்டும் கொடுத்துருப்பீங்க, எல்லாமே போட்டிருப்பீங்க, எல்லாமே போட்டிருப்பீங்க. அப்போ எல்லாமே போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கும் எலிஜிபிள், இந்த எக்ஸாமுக்கும் எலிஜிபிள், டிராஃப்ட்மேனுக்கு எலிஜிபிள், சர்வேயருக்கும் எலிஜிபிள், பிஇ டிப்ளமோ சிவில் படித்தவங்களாக இருந்தால். அப்போ நீங்கள் சர்வே சிலபஸும் படிக்கணும், டிராஃப்ட்மேன் சிலபஸும் படிக்கணும். ஆனால் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இந்த சர்வே சிலபஸ் ஆகணும், டாக்குமெண்ட் சிலபஸ் ஆகட்டும், ஒரு 5-6 யூனிட் காமன் தான், 5-6 யூனிட் காமன் தான், ஒரு 4 யூனிட் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக படிச்சிடலாம், எப்படி பார்த்தாலும் படிச்சிடலாம், புரியுதுங்களா. ரெண்டு போஸ்ட்டும் நீங்கள் எழுதி கொடுங்க, இதான் வச்சு போட்டாங்க. ஐடிஐ படித்தவங்க கூட சர்வேனா சர்வே மட்டும்தான், டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான். இப்போ பிஎஸ்சி டிப்ளமோ சிவில் ரெண்டு போஸ்ட்டும் எழுதிங்க, ஏன்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு டைப் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் 9-12 எழுதிக்கோங்க, நீங்கள் 2-5 எழுதிக்கோங்க, ஜாலியான விஷயம். அப்போ ரெண்டு போஸ்ட்டும் எழுதிபிள், ரெண்டுமே படிங்க, ரெண்டுமே தட்டி கூப்பிடலாம், புரியுதுங்களா. ஸோ எக்ஸாம் சிபிடி தான் நடக்குது, டெக்னிக்கல் மட்டும் தான் நடக்குது. ஏன்னா ஜிஎஸ் நம்ம நவம்பர் 9 எழுதிட்டோம். இப்போ இதுக்கான ஜிஎஸ் தமிழ் வச்சு நம்ம நவம்பர் 9 எழுதிட்டோம், அந்த கணக்கு தான். டெக்னிக்கல் ஜனவரி 19 ஓகேவா, சரியான அப்டேட்டு, மாசான அப்டேட்டு, ஓ இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க ஓகே. சாஸ்ட்ல ஸ்டெனோகிராஃபின்னு ஒரு எக்ஸாம், அது வந்து 2-4 நடக்குது, அது கொடுத்துருக்காங்க, புரியுதா. மற்றபடி இது வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான விஷயம். இங்க பாருங்க, இங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க, நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் சர்வேயர் ஆகட்டும், நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் டிராஃப்ட்மேன் ஆகட்டும், இந்த ரெண்டுமே ஐடிஐ படிச்சவங்க எலிஜிபிள், நீங்க கொடுத்து வாங்க. இந்த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் தான் கொடுத்துருக்காங்க, ஆர் இந்த டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், புரியுதா. அப்ப நீங்க டிப்ளமோ சிவிலா எலிஜிபிள், டிகிரியா இப்ப டேரக்ட் பிஇயா எலிஜிபிள் வச்சுக்கோ, புரியுதா. அது டிராஃப்ட்மேன் தான், டிப்ளமோ இன்சிபிள் எலிஜிபிள், டிகிரி இன்சிபிள் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக கொடுத்துருக்காங்க, படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஸோ சர்வேக்கு நவம்பர் 15 நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆகணும், கிளாஸ் ஆகணும், எல்லாமே ஆரம்பிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்கான ஃபீஸும் நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா. நான் ஃபீஸும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சர்வேக்கான ஓகேவா
சர்வேயருக்கான அல்லது டிராஃப்ட்மேனுக்கான. இப்ப நீங்க சர்வேயருக்கு டெஸ்ட் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஓகேவா. டிராஃப்ட்மேனுக்கு மட்டும் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. ரெண்டுக்கும் சேர்த்து டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 1499. இது டெஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் ஓகேவா. ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சர்வேருக்கு மட்டும் வரீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 2999. டிராஃப்ட் மேனுக்கு மட்டும் வரீங்கன்னா ஃபீஸ் வந்து 2999 ஓகேவா. நீங்கள் ரெண்டும் சேர்த்து வரீங்க அப்படின்னா இது புக்கு மட்டும் சர்வே புக்கு மட்டும்னா 599. டிராஃப்ட்மேன் புக்கு மட்டும்னா 599. ரெண்டும் சேர்த்துனா 1200 ரூபா. புரிஞ்சுக்கோங்க. சர்வே தனியா டிராஃப்ட்மேன் தனியா ரெண்டும் சேர்த்து எடுத்தா நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஓகேவா. எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ மெட்டீரியல் இருக்குல்ல, மெட்டீரியல் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா சர்வே பிடிஎஃப் மட்டும்னா 299, டிராஃப்ட்மேன் பிடிஎஃப் மட்டும்னா 299, ரெண்டும் சேர்த்துனா 599 ஓகேவா. இது பிடிஎஃப்க்கு புக்குக்கு டெஸ்ட்டுக்கு கிளாஸுக்கு. இப்போ நீங்கள் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் கிளாஸும் கொடுத்துருவோம். சர்வே தனியாக டிராஃப்ட்மேன் தனியாக சேர்த்தா எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 770-8197-281 770-8197-281 இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.